TFT driver installer. TFT driver installer அப்படினா என்னன்னா நம்ம என்னதான் சாஃப்ட்வேர் வெச்சிருந்தாலும் என்னதான் unlock tool TFM tool சொல்லிட்டு நிறைய டூல் வெச்சிருந்தாலுமே டிரைவர் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படினா வேஸ்ட் தான். கரெக்ட்டா? சோ ஒவ்வொரு டிரைவரையும் ஒவ்வொரு வெப்சைட்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், காண்டா இருக்கும், சில ரீரெடக்ட் ஆகும், சில டைம் காமிக்கும், 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லிங்க்குள்ள போவோம், ஒரே தலைவலியா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே ஆப்ல கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து குவால்காம்க்கு, மீடியா டெக் ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இடத்துக்கு போவோம். கரெக்டாக அது எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்காக கிடைச்சா நம்மளுக்கு சூப்பராக இருக்கலாம். ஸோ அதோட பேக்கேஜ் தான் இது. இந்த டிஎஃப்டி டிரைவரை வந்து நீ இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் ஆகிடும். தட்ஸ் மீன்ஸ் டிரைவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் போய் ஒவ்வொரு டிரைவராக இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், ரொம்ப எளிமையானது தான். ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க, எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு ஆகிடும். இந்த மாதிரி டிஎஃப்டி டிரைவர்னு இருக்கும், அதை ஒரு டேப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இஎக்ஸி ஃபைல, இதை ஒரு டபுள் டேப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஆன்லைனில் வந்து மொபைல் வந்து அன்லாக் பண்ணி தரணும், இல்லை சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ், எதிகல் ஹேக்கிங் கோர்ஸ், இல்லை ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களுக்கு ஏன்னா ஒரு டூல் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது. இல்லை டூலை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும், ரினியூவல் பண்ணணும், இல்லை ரெண்ட்டுக்கு வேணும் அன்லாக் டூல், அது மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிக்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், எங்களோட டீம் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ டபுள் டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது உங்களுக்கு எந்தெந்த டிரைவர் வேணுமோ எல்லா டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆல் இன் ஒன், அதாவது எம்டிபி டிரைவர்னு சொல்லுவாங்க. மொபைல் ஆன் பண்ணும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எம்டிபி டிரைவர் இருந்தால் தான் உங்கள் மொபைல் வந்து லேப்டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த டிரைவர் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம், அதாவது எந்தெந்த டிரைவருமோ எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டிரைவர். சாம்சங் மொபைலில் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ண போறீங்க டவுன்லோட் மோடில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிரைவர் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குவால்காம் டிரைவர் கண்டிப்பாக தேவை. இடியில் வந்து ஒரு மொபைலை கனெக்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரைவர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஃபோனை வந்து பண்ணுறதா இருந்தாலுமே இது தேவைப்படும். ஆனால் குவால்காம் மீடியா டெக் ரெண்டுமே சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை எனக்கு செப்பரேட்டாக வந்து குவால்காம் டிரைவர் மட்டும் வேணும் ஈடியில் கனெக்ட் பண்ணுறது, அது மட்டும் வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை ஆண்ட்ராய்டு ஏடிபி வேணும், அதாவது நான் வந்து ஏடிபி மோடில் கனெக்ட் பண்ணுறேன், ஃபாஸ்ட் மோடில் கனெக்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு அந்த டிரைவர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா அப்பயும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம், அதாவது மீடியா டெக் குவால்காம்லாம் காமனாக வந்து கிடைச்சிடும். அந்த ஸ்பெக்ட்ரம் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல்ஸ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மோஸ்ட்லி ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பி டிரைவர் வந்து தேவைப்படும். ஸோ இதை வேணுனாலும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் டிரைவர்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நோக்கியாது வேணாலும் நோக்கியாத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு விவோ டிரைவர் வேணும் அப்படின்னாலும் விவோ பண்ணிக்கலாம். இல்லை ஹுவாய் வந்து வேணும் அப்படின்னாலும் ஹுவாய் இது பண்ணிக்கலாம். இல்லை ஃபில்டர்து வேணும், ஃபில்டர் அப்டேட் எடுத்து வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க மோஸ்ட்லி எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கணும். இப்போ தான் நீங்கள் நியூ கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட சரியான டிரைவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் சும்மா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒன்றே ஒன்று மட்டும் டிக் பண்ணிக்காங்க, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் பண்ணிக்காம தான் ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒன்றே ஒன்று மட்டும் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் டிரைவர்னு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டும் கேட்குது, நெக்ஸ்ட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டமில் எது எது ஓல்டு விஷன் இருக்கோ எல்லாமே ஷோ பண்ணி காமிக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ அந்த டிரைவர் வந்து மறந்துடும் பாருங்கள். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்குறேன், அதையும் இதையும் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிடையாது, லீவ் யூஸ்பின்னு சொல்லுவோம். இந்த ஃபில்டர் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிபி டிரைவர் வேணும்னா எம்டிபி டிரைவரை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இன்ஸ்டால் டிரைவர்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் வந்து இன்ஸ்டாலேஷன் கேட்கும், டிரைவர் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கும், அப்போ வந்து என்ன பண்ணுங்க, எனிவே அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தேவையான டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகும். இல்லை உங்களுக்கு எந்த டிரைவர் வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தா மோஸ்ட்லி எல்லாத்தையும் டிக்கில் வச்சுக்கணும். டிக்கில் வச்சுட்டு இன்ஸ்டால் டிரைவர்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து முடிச்சிடும். நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒன்று மட்டும் கிளிக் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மொபைல் ரிலேட்டாக டெக் ரிலேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இந்த வீடியோ லைக் பண்ணிக்கணும். இது மாதிரி நிறைய வீடியோ எவ்வளோ குயிக்காக மேக் பண்ணி போட முடியுதோ அவ்வளோ குயிக்காக மேக் பண்ணி வர்றேன். உங்களுக்கு இல்லை வேறு என்ன டூல்ஸ் வேணும், இல்லை வேறு ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது ரீதியாக நல்லா அப்டேட் பண்ண முடிஞ்சால் கூட எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுதோ அவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மேக் பண்ணுறது. பை பை.